ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லீக்ஸி. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டிசி ரீபத்தோட ஒரு பார்ட், அதாவது பார்ட் ஒன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிசி ரீபத் வந்து பார்த்தீங்கன்னா இம்மோர்டல் ஹல்க் மாதிரி ரொம்ப ஒரு பெரிய ஒரு இஷ்யூ தான். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே வந்து பார்த்திங்கன்னா ரீபத் இருக்கும். அண்ட் டிசி ரீபத் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதில் இருக்க ஒரு மெயின் பட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு தான். ஸோ அதே நான் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் பார்ட் தான் வந்து போட போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபஸ்ட் பார்ட். ஸோ இம்மோர்டல் ஹல்க் இஷ்யூ 3 நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ட்ராவதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம டிசி ரீபத்துக்குள்ளே போகலாம். ஸோ இஷ்யூ ஆரம்பிக்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் வந்து காட்டுறாங்க. ஸோ இந்த வாட்ச் வந்து என்னோட கிராஜுவேஷனுக்காக வந்து எனக்கு வந்து எங்கள் அங்கிள் வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. அண்ட் எங்கள் அங்கிளுக்கு வந்து அவங்க அப்பா கொடுத்தாங்க. அவங்க அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தாத்தா வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ச் வந்து ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக வந்து கைமாறி அவங்களோட ஜென்ரேஷனுக்குள்ளேயே தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அண்ட் இந்த வாட்ச்சில் வந்து பின்னாடி ஒரு விஷயம் வந்து எழுதியிருக்கோம். என்ன அப்படின்னா ஒவ்வொரு செகண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிஃப்ட் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க அங்கிள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்டிமிஸ்ட். ஸோ என்ன சொல்கிறது, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் பற்றி ரொம்பவே வந்து நம்பிக்கையாக வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க ஆளுங்க தான் வந்து இவங்க. அண்ட் இவங்களோட வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா என்னோட நேரங்கள் வந்து எனக்கு வந்து திருப்ப கிடைக்கல அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயமும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நான் விரும்பினா என்னோடய உலகத்தை வந்து நான் கீழே குனிஞ்சு பார்த்தேன், எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கள் அப்பாவும் அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வந்து எனக்கு யார் எடுத்துக்கல. ஏன்னா எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து காசு சமாதிக்கிறது வந்து போயிட்டாரு. அண்ட் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா என்னை வளர்க்குறத பொறுத்து சுற்றி இருக்கவங்களாம் எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த நினைப்பே வந்து போயிட்டாங்க. அண்ட் எனக்குன்னு பார்த்திங்கன்னா பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ யாரும் கிடையாது. அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோ வந்து பார்த்திங்கன்னா யாருமே கிடையாது. அண்ட் இப்போ என்னோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா நான் நினச்சத விட ரொம்பவே பெட்டராக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்தை கிழிச்சிக்கிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நான் வந்து எவ்வளோ ஒரு அதாவது எத்தனையோ தடவை வந்து நான் வந்து இந்த மாதிரி தொலைஞ்சிருக்கேன், காலத்தில் வந்து தொலைஞ்சிருக்கேன். வீட்டு என்னோடய ஒரு ஹோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஸோ அதை விட்டு நான் வந்து எத்தனையோ தடவை தொலைஞ்சிருக்கேன். பட் ஆனால் நான் எல்லா தடவையுமே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப நான் அதை கண்டுபிடிச்சி வந்துடுவேன். ஏன்னா என்கிட்ட வந்து ஒரு லைட்னிங் ராட் இருக்குது, அது வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் சொல்லிட்டு இப்போ இன்னொரு விஷயத்த வந்து சொல்கிறாரு, இத்தனை வருஷமாக நான் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தான் வந்து தெரியும். நான் இப்போ யாரையாவது ஒருத்தவங்ககிட்ட வந்து பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு ப்ரூஸ் வேன் கிட்டே பேசுறது தான் நல்லது. இவன் தான் வந்து ப்ரூஸ் வேன். இவனுக்கு மிச்சவங்களை விட நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே தெரியும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறான். அண்ட் சொல்லிவிட்டு நம்ம ப்ரூஸ் வேன் வந்து டிவியில் பார்த்துட்டு இருக்காரு, அதான் நம்ம பேட்மேன். ஸோ டிவியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பர் மேன் இன்னும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஆல்ஃபர்ட் வந்து பேசுகிறாரு, மாஸ்டர் ப்ரூஸ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்ல உடனே நம்ம ப்ரூஸ் வேன் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஆல்ஃபர்ட் வந்து அது ஜோக்கர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம ப்ரூஸ் வேன் வந்து அங்கே என்ன நடந்ததோ அதெல்லாம் வந்து சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ஜோக்கர் வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவனை வந்து ஆர்க்கம் அசலிமுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பேட்மேன் சொல்ல உடனே நம்ம ஆல்ஃபர்ட் வந்துட்டு இல்லை இல்லை அந்த இடத்துல இன்னும் ஜோக்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ஃபர்ட் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அந்த குரல் வந்து கேட்க ஆரம்பிக்குது. இந்த பிரபஞ்சத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா யாராலுமே சால்வ் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் வந்து இருந்தது. அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பேட்மேன் தான் சால்வ் பண்ணால். அஃப்கோர்ஸ் பேட்டுக்கு வந்து கண் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து மித்தாலஜி, அது வந்து பழங்காலத்து புராண கதை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இங்கே இருக்கிறதுலே எல்லாத்த விட பேட்மேன் தான் வந்து ரொம்பவே ஸ்மார்ட். நான் முன்னாடியே சொல்கிறேன்ல, யூனிவர்ஸில் இருக்க ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெருக்கு தெரு ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா மர்மங்கள் இருக்கும். அந்த எல்லா மர்மங்களையும் கண்டுபிடிக்கிறவரால் தான் வந்து பேட்மேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேன் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லைட் அப்படி ஸ்பார்க் ஆகிற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேட்குது. நம்ம பேட்மேன் வந்து திரும்பி பார்க்குறாரு. அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டப்புனு ஒரு இடி இடிக்குது. அந்த இடத்துல நம்ம பேட்மேன் உடனே எகிரி குச்சிடுறாரு. அண்ட் நான் இப்போ இவங்ககிட்ட கண்டிப்பாக பேசியே ஆகணும், ஒருவேளை நான் பேசுகிற விஷயத்தில் அதாவது நான் பேச ட்ரை பண்ணுறப்பவே நான் சாவதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது, பட் ஆனால் நான் இதை ட்ரை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு செகண்ட் நம்ம பேட்மேன் வந்து அந்த மின்னல் வந்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஃப்ளாஷ் மாதிரியே ஒருத்தவங்க வந்து வராங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேலி பெஸ்ட். நான் தான் வந்து இந்த மாதிரி ஃபாஸ்டஸ்ட் மேன் அலைவ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வராரு. வந்துட்டு ப்ரூஸ் எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ப்ரூஸ் அதாவது நம்ம ப்ரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஷாக்கை வந்து முடிக்கிறாரு. என்ன என்ன பேரி பேரி நீ அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸ் வந்து கேட்க, இல்லை இல்லை நான் பேரி இல்லை நான் வேலி, உனக்கு என்னோட தெரியும், உனக்கு எனக்கு தெரியும், நல்லா ஞாபகப்படுத்தி வர அப்படின்னு சொல்ல நீ யார் அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் வந்து கேட்குறாரு. நீ அவன் தான், என் ஞாபகம் இல்லையா உனக்கு, என் ஞாபகம் இல்லையா உனக்கு போச்சு, அவனுக்கு எல்லாமே மறந்துருக்குன்னு நினைக்கிறேன், என்னை பற்றி அவனுக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வேலி வந்து சொல்கிறாரு. சொல்லிட்டு என்னோட பேர் வேலி, என்னை பற்றி பேரி பேரி கிட்ட நீ கேட்டுப்பாரு, ஃப்ளாஷ் கிட்ட நீ கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் இன்னொரு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலி இப்போ எடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் தான்.
ஏன்னா நீங்கள் ரொம்ப வேகமாக மூவ் ஆக நீங்கள் வந்து டைம் அவுட் எட்ஜுக்குள்ளே வந்து போயிட்டுருப்பீங்க. ஸோ அங்கேருந்து லைட்டாக அப்படி ஸ்லிப் ஆனாலும் முடிஞ்சு போச்சு. நீங்கள் வந்து அப்படியே ஸ்பீட் ஃபோர்ஸோடு ஒன்றா வந்து மாறிடுவீங்க. உடனே நம்ம வேலி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இதை பாரு என்னை பற்றி நீ கேட்டுப்பாரு, உங்கள் அப்பா கிட்ட வந்து உனக்கு லெட்டர் வந்துச்சுல அது எல்லாத்தையும் பற்றியும் கேட்டுப்பாரு, அதுலேருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி நம்ம வேலி வந்து சொல்கிறாரு. பேரி கிட்ட மறக்காமல் கேளு அப்படின்னு சொல்லி சொல்ல, போகாத நில்லு அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் வந்து பக்கத்தில் போக ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வேலியோட உடம்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டைமுக்கு, அதாவது நம்ம டைம் இது இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிரேக் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அவரோட பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் வந்து முன்னாடி வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ அவர் வந்து மொத்தமாக வந்து கிழிச்சு அப்படியே டைம் எதனா என்ன சொல்கிறது ரியாலிட்டிக்குள்ளே மொத்தமாக இழுக்கப்படுவாங்களே, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து இவர் வந்து மொத்தமாக இழுத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மறைஞ்சிடுறாரு. நான் செத்தனா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் நான் செத்துருந்தனா கண்டிப்பாக வந்து நான் ஒரு நல்ல ஆள்கிட்ட சொல்லியிருக்கேன் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம பேட்மேன் வந்து அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெட்டரை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் யோசிச்சுட்டுருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம ஃப்ளாஷாக தான் நம்ம இன்னொரு ஃப்ளாஷ் வேலி வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் பேட்மேன் கிட்ட சொல்லியிருக்கேன் பட் ஆனால் இவனால் இதை சமாளிக்க முடியாதுன்னு எனக்கு தோடுது, நான் வேறு யாராவது ஒருத்தவங்கள கண்டுபிடிச்சி ஆகணும், சீக்கிரமாக நான் வேறு யாராவது கண்டுபிடிக்கணும், என்னோட கடைசி நொடிகளை வச்சு நான் யாரையாவது வந்து உதவி ஆகணும், யாருக்காவது வந்து நான் போய் இதை மொத்தத்தையும் நான் வந்து சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவரோட வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ஃபிலிம் மாதிரி அவர் கண்முறை வந்து எல்லாமே அவர் நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து போயிட்டுருக்கு. அண்ட் அவரோட ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளாஷ் தான், பேரி ஆலன். ஸோ அவர் வந்து நம்ம வேலிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக வந்து இருந்தார். ஏன்னா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் காப்பாற்றினாலும் சரி மெதுவாக நின்று பேசிட்டு போவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் அதே மாதிரி நம்ம வேலிக்கு பேரி ஆலன் தான் ஃப்ளாஷ் அப்படின்ற ஒரு உண்மையை வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளாஷ் கூட வந்து நம்ம வேலி பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஃப்ளாஷுக்கு நடந்த அதே விஷயம் வந்து இங்கேயும் நடக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு இடி அண்ட் அதே கெமிக்கல்ஸ் எல்லாமே இவர் மேலே பட்டு இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீட் ஃபோர்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. அண்ட் இவர் வந்து ஒரு ஸ்பீட்ஸ்டராக மாறிடுறாரு. அண்ட் ஸ்பீட்ஸ்டராக மாறினது மட்டும் இல்லாமல் ஒரு பெஸ்ட் ஸ்பீட்ஸ்டரால் இவருக்கு வந்து ட்ரைனிங் வந்து கிடைக்குது, வேறு யார் நம்ம ஃப்ளாஷ் தான். ஸோ நம்ம ஃப்ளாஷ் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்குறாரு. ஸோ ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாவே தான் இருக்கிறாங்க. நம்ம ஃப்ளாஷ் வந்து ஏகப்பட்ட ட்ரைனிங்ஸ் வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா இவர் வந்து நல்லாவே வந்து ட்ரெயின் ஆகிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா இவருக்கும் தனியாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்க கூடலாம் ஜாலியாக நான் வந்து சுற்றிட்டு இருந்தேன், நிறையா சூப்பர் ஹீரோஸ் விஷயங்கள்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் இப்போ எல்லாமே வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒரு நாள் வந்து ஃப்ளாஷ், அதாவது ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா வானம் முழுக்க அப்படியே சிவப்பாக மாறிடுச்சு. அப்போ வந்து ஃப்ளாஷ் வந்து இறந்துட்டான், இந்த யூனிவர்ஸை காப்பாற்றுறதுக்காக ஃப்ளாஷ் வந்து இறந்துட்டான். அப்போ நான் வந்து ஒரு முடிவு எடுத்தேன், நான் வந்து இனிமேல் ஃப்ளாஷ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஃப்ளாஷோட பொறுப்பை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டு ஃப்ளாஷ் மாதிரியே நான் வந்து எல்லாரையும் காப்பாற்ற ஆரம்பித்தேன். என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணினேன். பட் ஆனால் அப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சது, இது வந்து முடிவில்லை, இங்கே தான் ஃப்ளாஷ் ஆரம்பிக்கிறா அப்படின்னு சொல்லி எனக்கு புரிய ஆரம்பிச்சது. என்ன அப்படின்னா அந்த ஸ்பீட் ஃபோர்ஸ்லேருந்து ஃப்ளாஷே வந்து பார்த்திங்கன்னா அவனை வெளியில் கொண்டு வந்துக்கிட்டான். அண்ட் உண்மையிலே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்தது, ஃப்ளாஷ் வந்து திரும்ப கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லி. அண்ட் அதே சமயம் எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை வந்து கிடைக்க ஆரம்பிச்சது, என்னோடய வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சது. அவளோட பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா லிண்டா பார்க், என்னோடய லவ்வர் அப்படின்னு சொல்லி நம்ம வேலை வந்து சொல்லாரு. ஸோ இதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளாஷ் வந்து திரும்ப வர ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அவர் வந்தது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மாற ஆரம்பிக்குது. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளாஷ் வந்து வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து போய் பாஸ்ட்டை மாத்திரம் எங்கள் அம்மா வந்து காப்பாற்ற போகிற அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ளாஷ் வந்து கிளம்பிடுறாரு. ரிவர்ஸ் ஃப்ளாஷ் கிட்டேருந்து எங்கள் அம்மா வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ளாஷ் வந்து கிளம்புறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே அவங்க அம்மா வந்து காப்பாற்றிட்டாரு, அது வேறு விஷயம். பட் நிறையா விஷயங்கள் அந்த இடத்துல மாற ஆரம்பிச்சிருச்சு, மொத்த ரியாலிட்டியுமே வந்து மாற ஆரம்பிச்சிது. அங்கே தான் வந்து ஃப்ளாஷ் பாயிண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நாங்கள் வந்து சொல்ல வரோம். ஸோ ஃப்ளாஷ் பாயிண்ட்டுக்கு அப்புறமா மொத்தமாக வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஏன்னால் நம்பவே முடியாது அந்தளவுக்கு வந்து விஷயங்கள்லாம் வந்து கிரியேட் ஆரம்பிச்சிது. அண்ட் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து ஆரம்பிச்சிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாஷ் பாயிண்ட் நடக்கும்போது ரியாலிட்டி எல்லாத்துக்கும் வெளியில் இருந்து ஒருத்தன் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் வந்து ரியாலிட்டி மாறது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு அவன் வந்து இவங்ககிட்ட ஒரு 10 வருஷத்துக்கு தேவையான ஒரு டைம் வந்து எடுத்துடுறான். ஸோ எங்ககிட்ட இந்த மாதிரி 10 வருஷத்தை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வேலி வந்து சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா இன்னொரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதில் தான் நம்ம தாமஸ் வெயின் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஃப்ளாஷ் பாயிண்ட் தான் வந்து கனெக்ட் ஆகும். நான் ஃப்ளாஷ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ யாராவது பார்க்க அதுவும் போய் செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் வந்து இதுவும் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஸோ இன்னொரு பக்கம் நம்ம வேலி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சு, அதில் ஒருத்தன் வந்து அவன் யாருனே வந்து தெரியாது, இந்த மாதிரி அந்த ரியாலிட்டி எல்லாத்துக்கும் வெளியிலேருந்து எங்ககிட்ட வந்து 10 வருஷத்தை வந்து எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் அவன் இருந்தது நம்ம ஃப்ளாஷ் பாயிண்ட்டுக்கு அப்புறமா வந்து கிரியேட் ஆகலை, அதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து இருக்கிறான். பட் ஆனால் இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியாது என்ன தவிர அப்படின்னு சொல்லி நம்ம வேலி வந்து சொல்கிறாரு. அதாவது இந்த ரியாலிட்டிக்கு எல்லாத்துக்கும் வெளியில் இருக்க ஒரு ஆள் இருக்கிறான் அப்படின்ற விஷயமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலைக்கு தான் வந்து தெரியும், அதுவும் பார்த்திங்கன்னா வேறு யாருக்குமே வந்து தெரியாது. அண்ட் அதுவும் ஃப்ளாஷ் பாயிண்ட்டுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கிறா அப்படின்றத வந்து நம்ம வேலி வந்து சொல்கிறாரு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்பீட் ஃபோர்ஸ்க்குள்ளே வந்து போயிட்டு இருக்காரு, நம்ம வேலை வந்து ஸ்பீட் ஃபோர்ஸாக மாறிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வேலை வந்து இந்த மாதிரி மாறினதுனால
இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்பீட் ஃபோர்ஸாக மாறிடுவார். மாறி இன்னொரு ஸ்பீட்ஸ்டர்ஸ் இருப்பாங்களே, அடுத்த ஜென்ரேஷனில் வருவாங்களே, ஸோ அந்த ஸ்பீட்ஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு ஃபியூலாக மாறிடுவார். இவர் வச்சு தான் வந்து அந்த ஸ்பீட்ஸ்டர்ஸ்லாம் வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ இவரோட ஃபோர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து போயிடும். அண்ட் இவர் வந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நான் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய மறைய என்னோட மெமரிஸ்லேருந்து என்னோட ஃபேமிலிலேருந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கிறாங்க. நான் யாரையுமே மறக்கக்கூடாது, நான் கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்களை தேடி பிடிச்சாகணும், கண்டிப்பாக தேடி பிடிச்சி நான் வந்து இந்த மாதிரி வார்ன் பண்ணி ஆகணும். எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வார்னிங் நான் வந்து கொடுத்தாகணும், இல்லைனா மொத்தமாக அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம வேலி வந்து சொல்ல அதோட இந்த சாப்டர் வந்து முடிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு சாப்டர், ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ இந்த சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தொலைஞ்சிட்டு இருக்காரு அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து முடியுது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுவீங்க. அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இந்த மாதிரி ரீபர்த்துக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே லைக் பண்ண தட்டி, பரவாயில்ல டிஸ்லைக் போட்டால் கூட ஒன்றும் இல்லை. ஸோ பரவாயில்ல, நான் இதே மாதிரி உங்களை வேறு வீடியோ வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ கேஸ் பாய் ரேவன், இதே மாதிரி உங்களை வேறு வீடியோ பார்க்குறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மை சேனல்.